சார். சார் ம் சார் சத்யா சார், ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு சார். கொடுங்க கௌதம், அந்த ஃபைல் எடுங்க சார். என்ன சத்யா அது? சேகரன் தியாகு கால் பண்ணதா போட்டிருக்கு. சேகரன் பாண்டிக்கு தானே 12:30 கூப்பிட்டாரு. என்ன சத்யா, இது மட்டும் ஜட்ஜ் பார்த்தாரு, மூஞ்சிலே விசிறி அடிப்பாரு. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. சரி, கூட பாண்டியோட கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அசோக், காலையில் ஃபோன் பண்ணியிருந்தீங்களே என்ன சார்? பார்வதி கேஸோட முக்கிய எவிடன்ஸாக கிடைச்ச பாலித்தீன் கவரோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டுருந்தீங்க. அது மும்பையில் இருக்க சர்மாங்கர் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் ஆயிருக்கு சார். நமக்கு கிடைச்ச பார்க்கோட செக் பண்ணி பார்க்கும்போது செப்டம்பர் 2022 மேனுஃபேக்சரிங் ஆயிருக்கு. இது மதுரையில் மட்டும் 3 டீலர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு சார். அதோட அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் இதில் இருக்குது சார். ஓகே, இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார். மணிகா சார், பார்வதியோட காலிங் ஸ்டிக்கெட் என்னென்ன சார்? சார் செக் பண்ணிட்டேன், ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது ஈவினிங் கூட வந்தானோ? ஓகே சார். ஆ சத்யா சார், நீங்கள் ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக கூட்டு. ஓகே சார். சரி, ஓகே சார். ஏய் வா போங்க. கம்ப்ளைன்ட்ல நீங்க என்ன எழுதி கொடுத்தீங்களோ அதே ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். சரிங்க சார். இந்த புதிருக்கு எப்படியாச்சும் விடைய கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு எந்த விடையும் வேண்டாம் சார். அவங்க எடுத்துட்டு போன அந்த பணம், அந்த இடம் எல்லாமே அவங்களே வச்சுக்கிட்டோம். எனக்கு என் புருஷன் மட்டும் திருப்பி கொடுத்தா போதும். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கறேன். என்ன பருதி இளமாரா, நீங்களே சொல்லி இருக்கப்ப நான் தியாகுவ கைது செய்வேனான்னு அன்னைக்கு எங்கிட்ட பம்முன, இன்னைக்கு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்க, எங்கிட்டே உன் நாடகத்தை போடுறியா? என்ன பண்றது, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பொறுக்கிங்களுக்கும் புறம்போக்குங்களுக்கும் சப்போர்ட் பண்ணா நாங்களாம் இந்த மாதிரி நாடகம் ஆடிதான் கடமையை செய்ய வேண்டியிருக்கு. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா பவர்ல இருக்கிற எங்கிட்ட நீ இப்படி பேசுவ? ஒவ்வொரு நீங்களும் தியாகமும் சேர்ந்து பவர் ஆஃப் அட்டானி போட்டு புறம்போக்கு இடத்தையும் அப்பாவி பொதுமக்கள் இடத்தையும் அபேஸ் பண்ணீங்களே, அந்த மொத்த டீட்டெயிலும் பக்காவாக ஃபைல் போட்டு வச்சுருக்கேன். இந்த விஷயத்தில் நீங்கள் நுழையாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மீறி நுழைஞ்சிங்க. ஏய், நீ கல்லில் மோதுற, மண்டை உடைஞ்சி சாக போற. ஐயா ஐயா, லக்கலா சிரிச்சு போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க. தலைவரே, நீங்கள் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்கள், அவை இருக்கடந்தையாவும் போச்சிருவான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கு, அது வரையிலும் 9 ஓட்டையும் இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கணும். சரி, சரிதா? இந்த பார்கோட் செக் பண்ணி ஸ்டாக் இந்த கடையோட தானே செக் பண்ணி சொல்லுங்க, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் சார். லாஸ்ட்டு 4 மந்த்ஸ் ஸ்டாக்கையும் செக் பண்ணியாச்சு சார். இது எங்களோட ஸ்டாக் இல்லை, நம்ம ஸ்டாக் கிடையாது சார். ஓகே, தேங்க்யூ.
சொல்லுங்க சத்யா. சார், 4 டேஸ் அவங்களுக்கு கஸ்டடி போட்டுருக்காங்க சார். தியாகுக்கு 15 டேஸ் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க சார். சார், அதோட வர 25 தேதி வைரத்தோர் தம்பி குணாவையும் தியாகவையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க சார். போன கூட சார், தியாகு ஃபோனை கேட்குறாரு சார். கொடுங்க. டேய், அந்த சேகரன் கேஸில் என்னை கோர்த்து விட்டா கேஸ் நிற்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்டம்ப்ட் மர்டர் இந்த பய கேஸில் நிகழ்த்து விட்டீல. நீங்க மட்டும் சிறை நேரத்துக்கு வரலனா என்னையும் உட்காந்துருப்பா சார். எங்க அண்ணனையும் அவன் தான் சார் கொலை பண்ண பார்த்தான். அவன் ஆட்டத்தை நீங்க தான் சார் நிறுத்தணும். நான் தான் சொன்னேனே, உன் கேஸ் கட்ட ஜட்ஜு படிச்சு முடிக்கிறப்ப தெரியும் நீ யாருன்னு. டேய், நிம்மதியாவே உன்னை வாழ விட மாட்டேன்டா. இந்த கருமேடு தியாகம் மேல ஏன்டா கை வச்சேன்னு நீ தினம் தினம் கதறன. உன்னை கதற வப்பேன். முன்னேறேன்.